இருந்தா ஒன்னே ஒன்றுதான் இருக்கும். தெரியுமா என்ன மாதிரி யாருமே வாழ முடியாது, என்ன ட்ரை பண்ணி பாருங்க, முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. ஐ ஆம் த ஒன் ஒன்லி ஒன். அவ்வளோ அவமானங்களை தாங்கணும், அவ்வளோ அசிங்கங்களை தாங்கணும், இதெல்லாம் தாங்கணும் தான் இந்த ஸ்டேஜுக்கு வர முடியும். வரவே முடியாது, வந்தால் வெட்டுவோம்மா. என்னடா இது வந்தால் வெட்டுவோம்னு வச்சுருக்கீங்க? வந்து நிரந்தரமான பிஸ்னஸ், இது வந்தா வெட்டுவோம் பிஸ்னஸ், முடிவெட்டு நிரந்தரமானது, அழிவில்லாதது. முடிவெட்டுற கடை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தலைமுறையானாலும் உங்களுக்கு ரோபோட் வந்து முடிவெட்டுற வரைக்கும் இது தொடரும். ஆனால் பேர் பார்த்தீங்களா, இவ்வளோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. இன்டீரியர் டெக்கரேஷனு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் டைட்டில் வந்தால் விட்டுனு வச்சுருக்காங்க. இந்த ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, வாஷிங் மிஷின் ட்ரம், சமீபத்தில் மாற்றினேன், 10,000 ரூபா ஆச்சு. ஃப்ரண்ட் டோர் அவனே சொன்னான், இதை யாருமே மாற்ற மாட்டாங்க, புது வாஷிங் மிஷினே வாங்கிக்குவாங்க, நீங்கள் தான் மாற்றுறீங்க அப்படின்னா. வாங்கும் போதே கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருந்தது. சென்னையில் வாங்கினேன், சென்னையில் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தது. அவன் ஏதாவது மாற்றி விட்டானுங்கன்னு தெரில, 2 வருஷத்துக்கு ட்ரம் மாற்றுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இந்த ட்ரம்மும் 2 வருஷம் தான் இருக்கும், நாங்கள் அடுத்தது புது மிஷின் தான் வாங்கணும். திராட்சை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் வாங்கணும், ஏன்னா திராட்சை ஃபுல்லாகவே பெஸ்டிசைடு தான். பெஸ்டிசைடு இல்லாமல் திராட்சை தயாரிக்கவே முடியாது. ஓரளவு பெஸ்டிசைடு கம்மியாக அடிச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சு தான் வாங்க முடியும். பெஸ்டிசைடெலாம் முக்கி எடுப்பாங்க திராட்சையை. அதுவும் நம்ம நாட்டில் சொல்லவே தேவையில்ல. இன்றைக்கி காலைல ஒரு நியூஸ் பார்த்தேன், கீரையை கொண்டு போய் சாக்கடையில் கழுவுறானே, கழுவிட்டு வந்து சந்தையில் விற்கிறானே, மொத்தமாக கொண்டு போய் கழிவு நீரில் கழுவிட்டு வரானே, என்ன சொல்கிறது.